பட்டு சாரியோட பிளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணுறது இப்போ ரொம்ப வந்து ஸ்டைல் ஆகிட்ருக்கு. மோஸ்ட்லி மிஷின் ஒர்க்கோட ஆரி ஒர்க் தான் இப்போ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஆரி ஒர்க்கில் டிஃப்ரெண்ட்டாக பிளவுஸில் இல்லாமல் எப்படி பேங்கிள் அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகன்ட் ஸ்டைலில் பிகினர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஸ்டாண்டில் வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன கலர் கிளாத் வேணும் நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 18 inch ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த பேங்கிளில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ பேங்கிள் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடா பேங்கிள், நார்மல் பேங்கிள் இந்த மாதிரியான சைஸும் இருக்கும். 2.6 உங்கள் விலையிலுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கைக்கும் ஒரு ஒரு மாதிரி சைஸஸ் வந்து இருக்கும். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2.6 இருக்கக்கூடிய பேங்கிள் சைஸ். இப்போ அதோட லென்த் அண்ட் வித்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். லென்த் எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் தான், நம்ம பேங்கிளை வச்சு மேலே ரொட்டேட் பண்ணிட்டு வந்தால் நம்ம லென்த் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்ச் டேப் வச்சு கூட லென்த்தை மெஷர் பண்ணி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் டிசி மார்க்கர் தான். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பென்சில் இருந்தாலும் அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிரெத் அண்ட் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சைடில் வந்து நம்ம கேப் விடணும். நான் ட்ராயிங் பண்ணுற பாருங்கள். இந்த கேப் எதுக்குன்னா நம்ம பேங்கிள் பேஸில் வச்சு தைக்கணும். பேங்கிளை சுற்றி, அதாவது பேங்கிளோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணது வந்துடும். பேங்கிளோட பேக் சைடில் நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ரவுண்ட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ். இது வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மால் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பிக் சைஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம பேங்கிள் சைஸ்க்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒர்க்குக்கும் இன்னொரு ஒர்க்குக்கும் நார்மலான லென்த் வந்து கொடுத்துக்கோங்க, கேப் வந்து கொடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் விட்டுருக்க கேப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஈவனாக இருக்க மாதிரி விட்டுடலாம். இப்போது ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சுகர் பீடு ஒர்க் வந்து பண்ண போகிறோம். நான் நார்மல் சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஆரி பீட் ஒர்க் பண்ணுறதுக்கான நீடில் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட் லோடிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாஃப் லோடிங் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக நான் ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ஸில் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த பாக்ஸில் கீழே மேலே நீடில் வந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமே பீட்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம நீடில் வந்து லோட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து லோடிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நார்மலாக நம்ம ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு கீழே நாட் போட்டுவிட்டு நம்ம ஃப்ரேமை கீழே கொண்டு போயிட்டு ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்லலாம் ஒர்க் வந்து பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு மிடல்லேருந்து ஒர்க் வந்து பண்ணி காட்டுறேன். இது எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் ரவுண்டாக இருக்கிறது சேம் ஒர்க் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக இருக்கும். ரெண்டு ரெண்டு பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணாதீங்க, கரெக்டாக நம்ம சர்க்கிள் ஷேப் வந்து கிடைக்காது. அதனால ரெண்டு பீடுக்கு ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்படி தான் போடணும்னு இல்லை. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வேறு ஒரு டிசைன் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த டிசைன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆரி ஒர்க் பேங்கிள் தான். நீங்கள் ஆரி ஒர்க் பேங்கிள் வந்து கடா பேங்கிள் இல்லை நார்மல் சைஸ் என்ன வேணாலும் பண்ணி நீங்கள் சேல் கூட பண்ணலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணோம்ல அந்த பேங்கிள் பேஸ், அந்த பேங்கிள் பேஸில் வச்சு நம்ம இந்த ஒர்க்கை வந்து தைக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கிளாத்தை மடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து கிளாத்தை வந்து வைக்கணும். இப்போ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நான் கிளாத்தை வந்து மடக்கிட்டேன். அந்த மடக்கின சைடு இருக்கக்கூடிய கிளாத் வந்து மேலே வர்ற மாதிரி நம்ம நீடில் வச்சு தைக்க போகிறோம். நீடில் அந்த த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கிளாத் எடுத்திருக்கோமோ அந்த கிளாத் கலர்லேயே வந்து அந்த த்ரெட் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம நீடில் வந்து விட்டுட்டு எம்மிங் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். திருப்பி நம்ம எந்த சைடு கொண்டு வந்தோமோ அந்த சைடில் ரிவர்ஸ் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் நான் வந்து நாட் பண்ணலை. அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்மிங் ஸ்டிச் வந்து பண்ணியிருப்பேன். ஒரு லூப் வந்து நமக்கு கிடைக்கும் விட்டு எடுக்கிறப்ப, அந்த லூப்புக்குள்ளே திருப்பி நம்ம நீடில் போட்டுட்டு நம்ம விட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேங்கிளோட லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து சீவ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் பேங்கிளோட லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் தைச்சாச்சு. நம்ம டிசைன் வந்து மேலே வர மாதிரி கிளாத்தை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்து தைக்கணும். இப்போ லாஸ்ட்டில் ஃபினிஷிங் மட்டும் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து பண்ணணும். கிளாத்தோட ஃபினிஷ் பண்ணுற இடம் வந்துருச்சுன்னா நம்ம அந்த கிளாத்தை வந்து மடக்கிக்கணும். இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன்.
கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து நம்ம மடிச்சு விட்டு தைக்கணும், அவ்வளோதான். இப்படி நம்ம தைக்கிறப்ப பிசிறு எதுவும் வெளியே தெரியாது, கிளாத்தோட எக்ஸ்ட்ரா எஜ்ஜும் வெளியே வராது, பிரிஞ்சும் போகாது. இப்போ இந்த மாதிரி நம்ம டைட்டாக கையில் இழுத்து பிடிச்சிட்டு தான் வந்து தைக்கணும். கிளாத்தை மடித்து கையில் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நம்ம நார்மல் நீடில் வச்சு தைக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது, பட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஒர்க்காக இருக்கும். பட் உங்களுக்கு ஒர்க் இந்த மாதிரியான ஒர்க் பண்ண பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் வர வர பிசிறு வெளியே தெரியாமல் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும், அவ்வளோதான். இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சாட்டின் ரிப்பன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அந்த இடம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு சாட்டின் ரிப்பன் வச்சு கூட பேஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் உங்கள் ஒர்க் வந்து நீட்டாக இருக்குது, ஒர்க் அவ்வளோ வந்து பிசிறாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் கூட யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும், எந்த இடத்துலையும் நூல் கட்டானா கூட பிரிஞ்சு வராது. அதனால தான் இந்த மாதிரியான ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம சீல் பண்ணிடணும். சாட்டன் ரிப்பன் விட ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஒரு பேங்கிள் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பேங்கிள் வந்து ஒரு பிரைடலுக்காக டிசைன் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கு. அந்த பேங்கிள் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்டான பேங்கிள் வந்து ஆரி ஒர்க்கில் ரெடி ஆயிரும். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இன்னொரு பேட்டர்ன் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அது இன்னும் செக் பண்ணலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எந்த மாதிரியான ஜுவல்லரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை இன்னும் மெட்டல் பேங்கிள் கூட நீங்கள் பேர் பண்ணி நம்ம சாரீக்கு போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.